Hello students, good morning. Now we will learn about 4th unit la day and night la direction. We will learn about direction. திசைகள் பார்க்க போகிறோம். அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ், இதை உற்று நோக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம், கலந்துரையாட போகிறோம். ஃப்ரண்ட், பேக், ரைட் அண்ட் லெஃப்ட் டெல்லஸ் வேர் திங்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் ஏ ரெஃபரன்ஸ் பாயிண்ட். என்ன செய்கிறாங்க, நம்ம என்ன செய்கிறோம், பொருள்கள் அமைவிடத்தை விளக்குறதுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறோம், முன்னாடி பின்னாடி வலது பக்கம் இடது பக்கம் அப்படின்னு நம்ம பயன்படுத்துகிறோம். முன்னாடி இருக்குது இந்த பொருள் வீட்டு, இந்த பொருள் என்ன செய்யுது இதுக்கு முன்னாடி இருக்குது, இந்த வீடு இந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்குது, இந்த பாத்திரம் இந்த பக்கம் வலது பக்கம் இருக்குது அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், நிறைய பயன்படுத்துவோம். இடது பக்கம் இருக்குது, பின்னாடி இருக்குதுன்னு சொல்லி ஒரு பொருளை அமைவிடத்தை சொல்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துவோம். தென் சவுத், ஈஸ்ட், நார்த், சவுத், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் டெல்லஸ் வேர் பிளேசஸ் அண்ட் திங்ஸ் ஆர் பேஸ்ட் அண்ட் த பொசிஷன் ஆஃப் த சன். நம்ம என்ன செய்கிறோம், ஒரு இடங்களையும் பொருள்கள் உள்ள இடத்தை விளக்குறதுக்கு சூரியனுடைய அமைப்பு நிலையின் அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்கிறோம், வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இந்த வீடு தெற்கு பார்த்துருக்கு, நம்ம ஸ்கூல் வடக்கு பார்த்துருக்கு, தெற்கு பார்த்துருக்கு, இந்த வாசல் என்ன செய்யுது கிழக்கு பார்த்துருக்கு, ஈஸ்ட்டில் இருக்குது, வெஸ்ட்டில் இருக்குது, நார்த்தில் இருக்குது, சவுத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறது எதனுடைய அடிப்படையில் நம்ம சொல்கிறோம், சூரியனுடைய அமைவு நிலையில் அடிப்படையில் வச்சு தான் இதை நம்ம சொல்கிறோம். They are called direction. இதே தான் நம்ம என்ன சொல்கிறோம், திசைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். They are called direction. Direction can help us reach a place without getting lost. நம்மளுக்கு என்ன செய்கிறது, திசைகள் நம்ம செல்ல வேண்டிய இடத்திற்கு மாறாமல் சென்றடைய உதவுகின்றன. எது திசைகள், நம்ம ஒரு இடத்த சென்றடைகிறதுக்கு எது யூஸ் ஆகுது, திசைகள். திசைகள் நார்த், நார்த்துன்னா என்னதுடா வடக்கு, சவுத்துனா தெற்கு, ஈஸ்ட்னா கிழக்கு, வெஸ்ட்னா என்னது மேற்கு. இந்த திசைகள் தான் என்ன செய்யுது, ஒரு இடத்த சென்றடைகிறதுக்கு நமக்கு உதவுது. இதை எதனுடைய அமைவுனுடைய அடிப்படையில் நம்ம திசைகளை குறிக்கிறோம் அப்படின்னா, எதனுடைய அடிப்படையில், சன், சூரியனுடைய அமைவில் தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த திசைகளை குறிப்பிடும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், தென் The sun appears to rise in the east and set in the west. என்ன இருக்கு, சன் வந்து என்ன செய்யுது, கிழக்கில் தோன்றி மேற்கில் மறைகிறது. ரைஸ்னா உதிக்கிறது, ரைஸ்னா என்னது உதிக்கிறது, எங்கே உதிக்கிறது, ஈஸ்ட் கிழக்கு. செட்னா என்னது மறைகிறது, எங்கே மறைகிறது, வெஸ்டில் மறைகிறது. நவ் ஸ்டாண்ட் ஃபேஸிங் த சன், த மார்னிங் சன் இன் த மார்னிங். என்ன செய்கிற, காலை வேளை சூரியனை நோக்கி நம்ம நின்று கொள்ளணும், ஈஸ்ட்டு கிழக்கு பக்கம் நின்று கொள்ளணும். பிஹைண்ட் யூ இஸ் வெஸ்ட்டு, நம்ம சூரியன் எந்த பக்கம் உதிக்குதோ அந்த பக்கம் நம்ம நின்றுக்கிட்டோம்னா அது என்னது ஈஸ்ட்டு. உனக்கு பின்னாடி இருக்கிறது என்னது வெஸ்ட்டு. டூ யுவர் ரைட் இஸ் சவுத்து, நம்ம கையை நீட்டணும் இப்படி, நம்ம ரைட் பக்கம் இருக்கிற வலது கை பக்கம் இருக்கிறது என்னது சவுத்து. டூ யுவர் லெஃப்ட் இஸ் நார்த்து, என்னது அடுத்து இடது பக்கம் இருக்கிறது திசை என்னது வடக்கு திசை. இடது பக்கம் இருக்கிற கை இருக்கிற பக்கம் திசை என்ன திசை, நார்த்து, வடக்கு திசை. இப்போ நம்ம சூரியன் உதிக்கிற பக்கம் நின்றுக்கிட்ட நம்ம முன்னாடி ஃபேஸ் பண்ணுறது என்னது ஈஸ்ட்டு, பின்னாடி பக்கம் பிகைண்ட் இருக்கிறது என்னது வெஸ்ட்டு மேற்கு. நம்ம கையை நீட்டி ரெண்டு பக்கம் இப்படி கையை நீட்டினோம்னா ரைட் சைடு வலது பக்கம் இருக்கிற திசை என்னது சவுத்து, அடுத்து லெஃப்ட் இடது பக்கம் இருக்கிறது திசை என்னது நார்த். இதை தான் நம்ம என்ன செய்கிறோம், இப்படி திசை நம்ம கண்டுக்கிறோம். அப்சர்வ் த பிக்சர் கிவன் பிலோ, என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு பிக்சர் கீழே கொடுத்துருக்காங்க. இன் த சென்டர் இஸ் மீரா, என்னது மீரா வந்து நடுவில் இருக்கிறா, மீரா என்ன செய்கிறா நடுவில் இருக்கா. டூ ஹர் சவுத் ஆர் த ஃப்ளவர் பாட்ஸ், அவளுக்கு தெற்கில் இருக்கிறது என்னது பூந்தொட்டி, தெற்கில் என்ன இருக்குது பூந்தொட்டி இருக்குது. டூ ஹர் நார்த் ஆர் த ராக்ஸ், என்ன இருக்குது பின்னாடி வடக்கில் என்ன இருக்குது மலைகள் இருக்குது.
டு ஹர் ஈஸ்ட் இஸ் த ஃப்ளவர் காட். என்ன இருக்கு? கிழக்கில் இருப்பது மலர் வண்டி, கிழக்கில் இருப்பது மலர் வண்டி. அண்ட் டு ஹர் வெஸ்ட் இஸ் த ட்ரீ ட்ரங்க், என்னது? மேற்கில் இருக்குது என்னது? மர கட்டை, மேற்கில் இருக்கிறது மர கட்டை. இப்போ மீரா நடுவில் இருக்கா, அவளுக்கு தெற்கில் இருக்கிறது என்னது? பூந்தொட்டி. தெற்கில் இருக்கிறது என்னது? பூந்தொட்டி. தெற்கில் என்ன இருக்குது? பூந்தொட்டி இருக்குது, ஃப்ளவர் பாட்ஸ். அடுத்து தென் அவளுக்கு வடக்கில் இருக்கிறது என்னது? ராக்ஸ். வடக்கில் இருப்பது ராக்ஸ். ஓகே வாஸ்டோட, நார்த்தில் என்ன இருக்குது? பாறைகள் இருக்குது. அடுத்து கிழக்கில் என்ன இருக்குது அவளுக்கு? மலர் வண்டி, ஃப்ளவர் காட். அடுத்து மேற்கில் என்ன இருக்குது? ட்ரீ ரங். வெஸ்டில் என்ன இருக்குது? மர கட்டை. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இன் யுவர் ஸ்கூல் ஐடென்டிஃபை த ஈஸ்டர்ன் டைரக்ஷன் ஃபை ஃபைண்டிங் அவுட் வேர் த சன் ரைசஸ். இப்போ உன் பள்ளியினுடைய என்ன செய்யணும்? திசையை அறிகிறதுக்கு சூரியன் உதிக்கிற திசை பக்கம் நம்ம என்ன செய்யணும்? எனக்கு ஆஸ்க் யுவர் டீச்சர்ஸ் டு ஹெல்ப் யூ த தென் ஃபைண்ட் த டைரக்ஷன் விச் த ஃபாலோயிங் ஆர்ஸ் சிட்டுவேட்டட். வாட்டர் டேங்க், ஃப்ளாக், போஸ்ட், பிளே கிரவுண்ட், டாய்லெட், கிச்சன், கேட் அண்ட் வாட்டர் டேப் டேப்லெட் யுவர் ஆன்சர். சரியா, நம்ம ஸ்கூலில் இருக்கிற நம்ம ஸ்கூல் நம்ம எந்த நம்ம இப்போ நம்ம படிக்கிறோம்டா, நம்ம ஸ்கூல் எந்த திசையில்டா இருக்குது? சவுத் திசையில். அதனுடைய கேட் இருக்குது. நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? எழுதணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஸ்கூலில் இருக்கிறத விளையாட்டு திடல், நீட் தொட்டி, கொடிமரம், கழிப்பறை, சமையலறலாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி நம்ம நார்த் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட்டில் என்னென்ன, வெஸ்ட்டில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி எழுதணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.